உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. இந்தியா இசிய எத்னாலஜிக்கல் மியூசியம் என்று வி ஏ ஸ்மித் அவர்கள், இனங்களின் அருங்காட்சியகமாக இந்தியா திகழ்கிறது என்றார். இந்த அருங்காட்சியகத்தில் தமிழர்களின் வாழ்வில் என்பது மாறுபட்ட தன்மை கொண்டதாக விளங்குகிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் வேத நாகரிகத்துடன் இந்தியாவை தொடர்புபடுத்தியே ஆரிய நாகரிகமே இந்திய நாகரிகம் என்கிற கருத்தினை தொடக்க காலத்தில் ஆய்வாளர் பலரும் முன்மொழிந்திருந்தனர். குறிப்பாக வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் 1784 ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதாவது வங்காள ஆசிய சமூகம் முழுவதுமே ஆரிய நாகரிகம் என்ற கருத்தை முன்மொழிந்திருந்தார். தொடக்க காலம், முன்வேத காலம், அதற்கு பிறகான பின்வேத காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் 1837 ஜேம்ஸ் பிரின்சர் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் அசோகருடைய கல்வெட்டுகளை ஆராய்ந்து மௌரியர் கால அரசு பற்றி தெரிய வருகிறது. இந்த கல்வெட்டுகளுள் 2 13 பாறை கல்வெட்டுகள் தமிழக மன்னர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. அதிலும் அசோகரை மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கிறார் என்றும் ஹெச்இ வில்ஸ் அவர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். ஆக தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த சூழலை அவருடைய கல்வெட்டுகளின் வழி தொடக்கத்தில் அறிந்தனர். இந்தியாவை பொறுத்தமட்டில் 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை, அதாவது ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அமைப்பை அலெக்சாண்டர் கன்னிங்காம் தொடங்கினார். 1850 லாகூர் கராச்சி பகுதியில் ரயில் பாதை அமைக்க செங்கல் கட்டுமானம் பல கிடைக்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் ஹரப்ப மொஹஞ்சதார் ஆய்வுகள் தொடங்க ஆரம்பித்தன. அந்த அகழ்வாய்வுத்துறையினுடைய இயக்குநராக சர் ஜான் மார்ஷல் அவர்கள் நியமிக்கப்பட்டார். 1904 பல பொருட்கள் கிடைக்கிற பொழுது லார்ட் கசன்பிரப் என்பவர் தொல்பொருட்கள் பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கினார். இந்தியாவில் சிந்து பகுதியினுடைய ஆய்வு தொடங்கியது. சர் பானர்ஜி தயாராம் சஹானி ஆகியோரும் ஹரப்ப நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்ய 1961 தமிழகத்தில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது தொல்லியல் துறையின் கீழ் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத் துறையின் கீழும் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த தொல்லியல் துறை தமிழகத்தில் 40 மேற்பட்ட தொல்லாய்வுகளை நிகழ்த்தி வந்திருக்கிறது. இன்னும் பல்வேறு இடங்களில் தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள் நிகழ்த்தப்பட வேண்டிய தேவையும் இருப்பது நாம் அறிந்ததே. 1863 தமிழகத்தில் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் தமிழகத்தினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மாவட்டத்தில் அத்திரம்பாக்கம் என்ற பகுதியில் நிகழ்த்திய ஆய்வில் சுமார் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரான பழைய கற்கால கருவிகள் கிடைத்திருக்கின்றன என்கிற கருத்தை முன்மொழிந்தார். குறிப்பாக கற்கோடாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆக இந்த ஆய்வின் அடிப்படையில் தமிழகமே உலக நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இருந்துள்ளன என்ற கருதுகோளை ஆய்வாளர் முன்வைத்தார். அதனால் அவரை இந்திய வரலாற்றிற்கான முற்பட்ட கால ஆய்வின் தந்தை என்றும் இந்திய தொல்லியலின் தந்தை என்றும் வர்ணிக்கின்றனர். இவர் மதராஸ் மரபு என்கிற பெயரில் ஆய்வை நிகழ்த்தியிருக்கிறார். இவர் நிகழ்த்திய ஆய்வில் அத்திரம்பாக்கம் அருகில் உள்ள குடியம் என்கிற பகுதி, பரிக்குளம் போன்ற பகுதி ஆய்வும் பழைய கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டு உலக வரலாற்றோடு பொருத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு பல தமிழகத்தினுடைய சூழல் நிலவியிருக்கிறது என்கிற கருத்தியலை தொல்லியல் சான்றுகளின் வழியாக நிரூபணம் செய்திருக்கிறார். மேலும் விடி கிருஷ்ணசாமி, பேட்டர்சன், ஹெச்டி சங்காளியா ஆகியோர் ஆய்வு செய்து பல பொருட்களை கண்டெடுத்துள்ளனர். குறிப்பாக கூழாங்கற்கள், கைக்கோடாரிகள், எலும்புகூடுகள், சிதறிய கற்கள், கற்களை பாறைகளில் உரசிய ஆதாரங்கள், கற்கருவிகள் செய்யும் தொழிற்பட்டறைகள் என பல பொருட்களை கண்டெடுத்து பழைய கற்காலச் சூழல் தமிழகத்தில் நிலவியதற்கான பல சான்றுகளை ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கின்றனர். அங்கு இருக்கக்கூடிய 4 மண் அடுக்குகளை 1994 முதல் 2004 உட்பட்ட காலகட்டத்தில்
கொல்கத்தா வரலாற்று ஆய்வாளர் சாந்தி பப்பு அவர்களுடைய ஆராய்ச்சியின் விளைவால் சுமார் 10 லட்சம் ஆண்டுகள் முதல் 15 லட்சம் ஆண்டுகள் வரையிலான பழமையுடைய நிலப்பகுதியாக அந்த நிலப்பகுதி காணப்படுகிறது என்கிற கருத்தினையும் எடுத்துரைத்தனர். சுமணலில் கிடைக்கக்கூடிய குவார்ட்சைட் என்று சொல்லக்கூடிய கற்களும் சுண்ணாம்பு கற்களும் கிரானைட் கற்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு அச்சுழியன் கருவி என்று சொல்லக்கூடிய குழி வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கூழாங்கற்களை வைத்தும் கருவிகள் செய்கிற பயிற்சியை அவர்கள் அறிந்திருந்தனர் என பல்வேறு வகையான தரவுகளை ஆய்வாளர்கள் நம் முன்னிறுத்துகின்றனர். அடுத்ததாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் குடியம் என்கிற பகுதியில் குடியம் குகை காணப்படுகிறது. அந்த பகுதியின் மண்ணின் தன்மை மாறியிருக்கிறது. அங்கே கடலை உருண்டை தோற்றத்தில் யூவடிவ மலை படிவப்பாறையாக காணப்படுகிறது. அங்கு 16 குகைகள் காணப்படுகின்றன. ஒரு குகையில் சுமார் 300 பேர் இருக்கும் அளவிற்கு இடமும் அங்கு நேர்த்திக்கடனாக அம்மன் என்கிற தெய்வத்தை வழிபட்ட குறிப்பும் காணப்படுகிறது. அடிப்படையாக குகைகளில் வாழ்ந்த பழைய கற்கால மனிதர்களுடைய சூழலையும் பழைய கற்கால மனிதர்கள் கூடி வாழ்ந்த போக்கையும் அவர்கள் குறியீடுகள் வரைந்தனர் என்ற கருத்தின் அடிப்படையில் குடியம் குகை பழைய கற்காலத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பழைய கற்காலத்திற்கு அடுத்த நிலையில் இடைக்கற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழலையும் தமிழகம் பெற்றிருக்கிறது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இடைக்கற்கால சூழல் விவசாயம் தொடங்கிய ஒரு சூழலாகவும் கால்நடை வளர்ப்பை தொடங்கிய சூழலாகவும் சிறிய கற்களை பயன்படுத்திய சூழலும் வேட்டையாடுதலில் புதிய முறையை மேற்கொண்ட சூழலும் பழந்தமிழகத்தில் நிலவியிருக்கிறது என்பதற்கான பல்வேறு வகையான தரவுகள் நமக்கு கிடைக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர் என்கிற பகுதியில் செம்மண் மேடுகளாக காணப்படுகிற பகுதியில் செம்மண் படிந்த கருவிகளும் வெண்மண் படிந்த கருவிகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் செம்மண் படிந்த கருவிகள் காலத்தால் முந்தியது என்றும் வெண்மண் படிந்த கருவிகள் காலத்தால் பிந்தியது என்றும் மேலும் புதிய கற்கால கருவிகளும் சேர்ந்து கிடைத்தது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு செல்கின்றனர். சிறிய விலங்குகளை வேட்டையாடுதல் நாயை பயன்படுத்துதல் பழம் கிழங்கு பயன்பாடும் உணவு கிடைப்பதை பொறுத்து இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்கிற வழக்கத்தையும் கொண்டிருந்தனர். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை கொண்டிருந்த மக்களாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியை பகுதியை சார்ந்த மக்கள் விளங்கியிருக்கிறார்கள். வெந்த விலங்குகளை சாப்பிடும் வழக்கமாக நெருப்பின் பயன்பாட்டை அறிந்தவர்களாகவும் மரம் கல் போன்ற பொருட்களும் அம்மிக்கல் ஆட்டுக்கல் போன்ற பல பொருட்களும் பயன்படுத்தியிருக்கிற குறிப்புகளும் காணப்படுகின்றன. ஆக இடைக்கற்கால சூழலை கொண்ட நிலப்பகுதியாகவும் பழந்தமிழக நிலப்பகுதி காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் சிறுவாளை பகுதி என்கிற பகுதியில் தொல் ஓவியம் ஒன்று காணப்படுகிறது. குறிப்பாக கிமு 3000 கிமு 7000 உட்பட்ட ஓவியமாக இருக்கலாம் என ஆய்வாளர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு 1.5 மீட்டர் நீளமும் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட வெள்ளை காவி நிறத்தில் தெளிவற்ற நிலையில் காணப்படுகிற அந்த ஓவியம் இனக்குழு தலைவி வேட்டையாடிய பின்பு 2 வண்டிகளில் தன் வீரர்களுடன் எடுத்துச் செல்வது போன்ற காட்சியாக காணப்படுகிறது. இவை அடிப்படையில் சடங்காகவும் அல்லது வேட்டையாடுதலை உணர்த்துவதாகவும் அமையலாம் என்ற கருத்தும் இது புதிய கற்காலத்தை சார்ந்தது என்றும் சிலர் பெருங்கற்கால போக்கு என்றும் குறிப்பிட்டு செல்கின்றனர். ஆக அடிப்படையில் புதிய கற்காலச் சூழலையும் கொண்ட நிலப்பகுதியாக பழந்தமிழக பகுதி நிலவியிருக்கிறது என்பதை நாம் ஒருவாறு கூற முடியும். மேலும் வேலூரில் பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வேலூர் குடியாத்தம் பகுதியில் 2 ஓவியங்களும் 6 கல்திட்டைகளும் காணப்படுகின்றன. ஒரு ஓவியத்தில் 10 உருவமும் 2வது ஓவியத்தில் 5 அங்குலம் உயரம் 10 அங்குலம் நீளமுடைய மனித விலங்கு உருவம் வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. அடிப்படையில் வேட்டையாடுகிற நிகழ்வை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியாக சுண்ணாம்பு வெள்ளை களிமண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சதுரம் முக்கோண வடிவில் நீலகிரி கிருஷ்ணகிரி பகுதியில் வேட்டையாடுதலில் ஈடுபடக்கூடிய 3
ஆண் உருவமும் அவர்களை விட இரண்டு மடங்கு உயரமான ஆண் ஓவியமும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு மனிதன் எருதின் மீது அமர்ந்து பயணம் செய்வதும் நாய் முயல் நரி ஆகியவற்றினுடைய ஓவியமும் காணப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் கற்காலச் சூழலையே இந்த ஓவியங்கள் உணர்த்துகின்றன என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றனர். 6 கழுத்திட்டைகள் காணப்படுகிறது. அது அடிப்படையில் இறந்தவர்களை புதைத்து நாற்புறமும் கற்களை வைத்து மூடுகிற வழக்கத்தை பழந்தமிழகத்தினர் கொண்டிருந்த பெருங்கற்கால சமூக சூழலை உணர்த்தி நிற்கிறது. பழனி, பாப்பம்பட்டி, நீர்ப்பாறையை அடுத்த சாமிமலை, பொன்னிமலை போன்ற பல பகுதிகளில் கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இன்னும் சொல்லப்போனால் பெருங்கற்காலச் சூழல் பறந்து கிடந்த ஒரு நிலப்பகுதியாகவும் பழந்தமிழக பகுதி காணப்படுகிறது. இரும்பு பொருட்களை பயன்படுத்திய கற்கருவிகளை கண்டுபிடித்து ஆயுதமாக பயன்படுத்திய காலம் தாண்டி இரும்புகளை பயன்படுத்தி இரும்பு ஆலைகளை வைத்து அதற்கேற்ப பொருட்களை உருவாக்கி வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் தொழில் பட்டறைகளை அமைத்த சூழலையும் பழந்தமிழகச் சூழல் உணர்த்தி நிற்கிறது. இவ்வரலாற்றின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம். நன்றி.